திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பெற்ற குழந்தையால் பெறப்படும் இன்பமும் துன்பமும் கணவன் மனைவி இருவருக்கும் சேரும் இந்நிலையில் ஒரு துயரம் குழந்தை மூலம் நேர்கையில் அது இருவர் ஜாதகத்திலும் காட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கார். அதாவது ஒரு குழந்தையால் பெறக்கூடிய இன்பமும் துன்பமும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் சேரும், இந்த நிலையில் ஒரு துயரம் குழந்தை மூலம் நேர்கையில் அது இருவர் ஜாதகத்திலும் காட்டுமானா, அது காட்டணும் சார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டு சப்ளாடு 8-12 தொடர்பு கொண்டார். ஐந்தாவது சப்ளாடு வந்து 8-12 தொடர்பு கொள்ளும்போது, அதேமாதிரி குருவும் புத்திரக்காரகன் குருவும் 8-12 தொடர்பு கொள்ளும்போது அது வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குற நிலையில் தான் இருக்கும். இதில் இந்த பிளானட்டுடைய தசா புத்திகள் வந்து கரெக்டாக திரும்பணும் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில், அதாவது ஐந்தாவது விட்டு சப்ளாடு வந்து 8-12 அல்லது குரு 8-12 தொடர்பு கொள்ளக்கூடிய ஒருவருக்கு, ஐந்துக்குடைய தசாநாதன் யாரோ ஐந்தாவது விட்டு சப்ளாடு புதன் வச்சுக்கிங்களேன், புதன் வந்து 8-12 தொடர்பு உள்ளதுன்னா புதன் திசையில் ஒரு குழந்தை பிறந்தாலோ அல்லது குரு 8-12 தொடர்பு கொண்டு குருவோட திசையில் ஒரு குழந்தை பிறந்தாலோ அது வந்து கணவன் மனைவிக்கு ஒரு துயரத்தை தான் அது தரும். பொதுவாகவே அது வந்து ஃபிக்ஸடு பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஐந்தாவது வீடு 8-12 குரு 8-12 தொடர்பு உள்ளது, குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் 7-11 கூடிய தசா புத்தி நடக்கும் போது குழந்தை பிறக்குதுன்னா அவர்களுக்கு அந்த குழந்தையால் எந்த பிரச்சனையும் வராது. அதான் குருவும் கெட்டு போயிட்டு அல்லது ஐந்தாவதுடும் கெட்டு போயிட்டு இருந்தாலும் கூட அந்த குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய நேரம், ஒரு ஆணுக்கு வந்து அந்த குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய நேரம் சொல்லலாம், பெண்ணுக்கு கிட்டத்தட்ட அந்த புத்தி ஃபுல்லாகவே 1 இயர், அந்த நேரத்தில் 7-11 அப்படிங்கிற தசை புத்தி இது மாதிரிலாம் வரும்போது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவர்களுக்கு அந்த பாவகாரகமும் கிரகக்காரமும் கெட்டு போயிருந்தாலும் கூட அந்த குழந்தையால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதே ஐந்தாவது வீட்டு 8-12 குரு 8-12 தொடர்பு உள்ளது, குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் 4-6 இல்லை 6-10 கூடிய தசாபுத்தி வரும்போது ஒரு குழந்தை பிறக்குது. ஏன்னா 6-10 குழந்தை பிறப்பை தடை செய்யக்கூடிய ஒரு பாவம் இல்லை, அது வரும்போது ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சிங்களேன், அது பின்னாடி அந்த ஐந்தாவது பாவமோ குருவோ தசையோ தசாபுத்தியாக வரும்போது அந்த நேரத்தில் அந்த குழந்தை மூலமாக ஜாதகருக்கு பாதிப்பு வரும். ஏன்னா குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் 6-10 தான், அது அஞ்சாவது வீட்டு கெடுக்கல, ஆனால் ஏற்கனவே அஞ்சாவது பாவத்தில் கொடுப்பினை வீக்காயிருக்கு. அப்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து இந்த கொடுப்பினைக்கு குழந்தை பிறந்த நேரம் வந்து அந்த சாதகமாக இருக்குது. அதாவது கொடுப்பினையில் வந்து 8-12 குழந்தை பிறந்த நேரம் வந்து 6-10 அப்படின்னு பார்க்கும்போது இந்த 6-10 வந்து அந்த கொடுப்பினையை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிலையில் இருக்கிறதால குழந்தை ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனை வரும். இது உங்களுக்கு குரு வந்து 7-11 ஐந்தாவது 7-11 அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 8-12 கூடிய தசாபுத்தி நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் கூட அது வந்து ஒரு பிரச்சனை தரக்கூடிய நிலையில் டெம்பரவரியாக இருக்கும். ஏன்னா 8-12 குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் அது பிரச்சனை தான் அது. ஆனால் ஆதியில் பிறக்கும்போது அவர்களுக்கு குருவும் ஐந்தாவது வீடும் நல்லா இருக்கிறதால இந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய 8-12 என்பது அந்த குழந்தைக்கு தற்காலிக பிரச்சனையை கொடுத்து அதிலிருந்து மீண்டு வந்துடலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜாதகத்தில் ஐந்தாவது வீடும் குருவும் 8-12 தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு ரூல். ரெண்டாவது ரூல் வந்து குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் நேரம் என்பதும் ரொம்ப முக்கியம். அது யாருக்கு ரொம்ப முக்கியம்னா யார் யாருக்கெல்லாம் கொடுப்பினை கெட்டு போயிருக்கோ, அதாவது குருவோட காரகமும் ஐந்தாவது பாவமும் யார் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ அவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் 7-11 கூடிய தசா புத்திகள் வர வேண்டும் என்பது வந்தால் கொஞ்சம் நம்ம இதுதான் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறது. விதிங்கிறது நிர்ணயிக்கப்படுது, மதிங்கிறது அந்த தொடக்கம் என்பது அந்த விதி என்ன விஷயத்தை குறு சொல்லுதோ அதுக்கு 12வது வீட்டுக்கூடிய தசாபுத்தியில் ஒரு சம்பவம் நடக்கும்போது ஆரம்பத்திலேயே அது நல்ல வலுவாயிடுது, அப்போ அது பாதிப்பு வராது. அதனால தான் நிறைய பேருக்கு குருவோ ஐந்தாவது வீடோ நிறைய பேர் கெட்டுதான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் நல்லா இருக்கும்போது, உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 5 குழந்தை பிறக்குதுன்னா எந்தெந்த குழந்தைலாம் 7-11 கூடிய தசாபுத்திகள் வரும்போது பிறக்கிறதோ அந்த குழந்தைகள் ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனை வராது. ஓகேங்களா? அதில் முதல் குழந்தைங்கிறது 5வது பாவம், 2வது குழந்தை 7வது பாவம், 3வது குழந்தை 9வது பாவம், நம்ம பொதுவாக அது அப்படியே வரிசைப்படுத்திக்கலாம். அதாவது என்னென்னா நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியில் 7-11 நடைபெறும் போது அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவோ அந்த சம்பவங்கள் மூலமாக ஜாதகருக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறது ஒரு கேரண்டி கிடைக்குது. ஒரு சம்பவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகிறதோ அங்கேயே அந்த சம்பவத்தை பற்றின அனைத்து விஷயங்களும் நிர்ணயிக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அந்த சம்பவம் ஆரம்பிக்கக்கூடிய காலம் நல்ல காலமாக இருந்தால் அதனுடைய முடிவும் நல்ல அமைப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற வகையில்,
ஏழு பதினொன்று கூடி இது குழந்தை பிறப்புக்கு மட்டும் சொல்ல எல்லா விஷயத்துக்கும். நமக்கு ஏழாவது வீடோ ஏழாவது வீட்டுக்குரிய பீரியடோ பதினோராவது வீட்டுக்குரிய பீரியடோ நமக்கு நடக்கும் போது நாம் என்ன செயலில் ஈடுபடுகின்றோமோ அந்த செயல்கள் மூலமாக பிற்காலத்தில் அந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில் இங்கே குழந்தையோட ஜாதக குழந்தையோட அப்பா அம்மாவோட ஜாதகத்தில் ஐந்தாவது வீடு 8-12 குரு 8-12 இது தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் 7-11 தொடர்பு கொண்டால் தசாபதிகள் கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தசாபதிகளில் 8-12 தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட அது குருவோ அல்லது குருவோ ஐந்தாவது வீடும் 7-11 தொடர்பு கொள்ளும் போது அந்த குழந்தையால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. குழந்தை பிறக்கும் போது இருக்கக்கூடிய தசாபுத்திகள் ஏற்ப ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் அந்த மாதிரி வந்துடும்.